मीरा, ये ना पढ़ रही हैं? अम्मा पारंगा, ये ना डा चलकुटी, ये ना डा, आड़े डा, आड़े का सीरी करे? शिवा, ये ना पढ़े ट्रिका? अजय टी, पापा के बाल काचे ट्रिका? शिवा, नी पो, ना कालं दर्द टुवरा। हे, उन्हें कॉफी एंड माँ। मीरा कुट्टी, अम्मा उन्हें टंगला। मीरा, कुट्टी माँ, वा 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 वा, पाल कुड़ी किला माँ। पाल स्वारस्यमानी அந்த காலேஜ்ல மெரிட்ல அந்த பொண்ணு சீட் வாங்கி இருக்கா பணம் கட்டிறதுக்காக காலேஜ் போயிருக்கா அந்த காலேஜ் நிர்வாகம் பீஸ்க்கு மேல அதிகமா பணம் கேட்டிருக்காங்க போல இருக்கு அவ கோவம் வந்து சத்தம் போட்டுருக்கா பணத்தை கட்ட முடிஞ்சா கட்டுங்க இல்லனா இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் என்னாச்சு நேரா சேனலுக்கு வந்து ஒரே அழுக அப்புறம் என்ன பண்றது ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி அம்ச்சி வச்சேன் मार्क அதிகமா இருந்தோம் பணம் கேட்டா என்ன அர்த்தம் கல்வியே பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு பணம் இருக்கறவன படிக்க முடியுமா பணம் இல்லாதவன் தம் விரும்பின படுத்து படிக்கவே முடியாது போல இருக்கு கல்வியை வச்சு வியாபாரம் பண்ற இந்த மாதிரி ஆட்களை விட கூடாதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சிவா நீ என்ன பண்ணப் போற காவியா பணத்தை அந்த பொண்ணு மூலமாவே குடுக்க வச்சு கையும் கழுவுமா பிடிக்க போறேன் அந்த மெடிக்கல் காலேஜ்ல பண்ற அயோக்கியத்தனத்தை சேனல் மூலமா டெலிகாஸ்ட் பண்ணு அப்பதான் இந்த மாதிரி தவறுகள் இனிமே நடக்காம இருக்கும் கரெக்ட்டா கொஞ்சம் புத்திசாலித்தனமா டீல் பண்ணு அவசரப்படாம நிதானமா யோசிச்சு பிளானிங்கோட செய்யணும் நாளைக்கு பாரு சிவா சேனல்ல அந்த மெடிக்கல் காலேஜோட தரம் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிரும் கொட்ற பணியில நின்னுகிட்டு இம்புட்டு நேரமா யோசிச்சிட்டு இருக்கியே திவ்ய கல்யாணத்துக்கு ஒரு அண்ணங்கற முறையில நான் ஏதாவது பண உதவி பண்ணோலையா ஒரு உதவி பண்ண முடியலேன்னு யோசனையா இருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்படி வெறுங்கையோட வந்திருக்கமேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு இப்ப வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம் வேற ஏதாவது வழி இருக்கான்னு போய் பாருங்க ஒரே வழி தான் இருக்கு என்ன திவ்யோட கல்யாணத்தை நிறுத்த போறேன் மாமா உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு என்ன பேச்சு பேசுறீங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அது நிறுத்த போறேன்னு சொல்றியா இல்ல வினி திவ்யாவோட கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலான்னு எனக்கு தோணுது அதுக்குள்ள நான் ஒரு வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சிரவல்ல உங்களுக்கு வேலை கிடைச்சி நீங்க சம்பாதிக்கிறதுக்குள்ள உங்க தங்கச்சி கேள்வி ஆயிடுவா இதெல்லாம் ஆகுற காரியமா மாமா ஐயோ வீட்ல எதுவும் இப்படி பேசி தொலைச்சிராதீங்க நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அண்ணன் சம்பாரிச்ச ஆளானதுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சா தப்பா
இந்தாருங்க, என் அண்ணன் உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் என்னென்னமோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறிய, அப்படிதானே? நீயும் புரியாம பேசாத வினி. இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல, வேலைக்கு போனாதான் நாலு காசு புரட்ட முடியும். அதுக்குதான் சொன்னேன். அது சரி, இதுக்காக கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட முடியுமா? இப்ப கல்யாணத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாம போனா என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கையில பணம் வரும்போது ஏதாவது பண்ண வேண்டியதுதானே? அதெல்லாம் அப்புறம். இப்ப நான் கல்யாணத்துக்கு எதுவுமே செய்யாம இருந்தா அது எவ்வளவு பெரிய அவமானம்? ஒரு அண்ணன்காரன் வெறும் அச்சத்தை தூவி ஆசீர்வாதம் பண்ண மட்டும் போதுமா? காவியா கல்யாணத்துக்கு தான் ஒண்ணுமே செய்யல, திவ்யா கல்யாணத்துக்கு அப்படியே நடந்துகிட்டா நாலு பேர் என்ன பார்த்து காரி துப்ப மாட்டாங்களா? உங்க ஆதங்கம் ஆசை அம்புட்டும் எனக்கு புரியுது. என்னத்த செய்ய, கல்யாணம் நடக்கிறது நடக்கட்டும், அதை தள்ளி எல்லாம் ஒண்ணும் போட தேவையில்ல. இந்தாருங்க, உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி கல்யாணத்தை தள்ளி போட சொல்றதெல்லாம் அம்பிட்டு சரியா வராது. இங்க பாருங்க, உங்களுக்கு எஞ்சி கேக்குற மாமா, ஏதாவது இட கூடமா பேசி இந்த கல்யாணத்துக்கு தயவு செஞ்சு தடையா இருக்காதிய. கல்யாணத்தை தள்ளி போடுறது, சம்பாதிக்க போற, அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிக்காம உருப்படியா ஏதாவது யோசிங்க. சரி, கல்யாணத்தை தள்ளி போடல, ஆனா எப்படியாவது ஏதாச்சும் பண்ணி என் தங்கச்சிக்கு நான் பணம் கொடுப்பேன். இது நடக்கும். மாமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை, நான் சீக்கிரம் கிளம்புறேன். மாப்ள, எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாம இருக்கு. என்ன மாமா பண்ணுது? நெஞ்சு படபடன்னு இருக்கு. இதாங்க மாமா, நீங்க உடனே மச்சானை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்ப. வேண்டாம் மாப்ள, பணம் எல்லாம் இருக்கு. வேணி, அரவிந்த், திவ்யா பாட்டி எல்லாரும் பக்கத்து தெரு சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் போயிருக்காங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா, நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். இப்பவே மணி 10:30 ஆயிடுச்சு மாமா, லேட்டா போனா கோச்சுக்குவாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன மாமா இது, உடம்புல இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஆமா மாப்ள, நெஞ்சு வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி சரி, வாங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ECG எடுத்து பாத்துடலாம். இல்ல மாப்ள, உங்களுக்கு லேட் ஆயிர போகுது, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா என்ன மாமா, நீங்க உங்களை விட எனக்கு வேலையா முக்கியம், நான் கூட ஏதோ சாதாரணமா தான் இருக்கும் நினைச்சேன். வாங்க மாமா, ஹாஸ்பிட்டல் போலாம், வாங்க போலாம். சரி, போன் பண்ணி வராரா இல்லையா கேப்போம். மேல அவர் ஒருவர் நம்பிக்கை இல்ல மேடம். மேடம், நாம ஓன கிளம்பலாமா? இல்ல, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், அப்புறம் கிளம்புவோம். ஏங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஷார்ப்பா 11:00 வர சொல்றனா இல்லையா? ஏன் லேட்? என்னங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன், இப்படி கல்லு மாதிரி எதுவும் பேசாம நின்னா என்ன அர்த்தம்? உங்க இஷ்டத்துக்கு வந்து போறதுக்கு இது என்ன வீடா? ஊர்ல நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கணும்னு நாங்கெல்லாம் எவ்வளவு வேகமா இருக்கோம், நீங்க என்னடானா? நமக்கு என்ன வந்துச்சுன்னு இப்படி நடந்துகிட்டு என்ன அர்த்தம்? உங்களால எங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? போட்ட ப்ரோக்ராம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஆகுது தெரியுமா? இப்படி வந்து பேசாம நின்னா என்ன அர்த்தம்?
மாமாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு இவகிட்ட சொன்னா உனக்கு இதே தான் வேலையா போச்சுன்னு கேட்டாலும் கேப்பா. எதுக்கு அதெல்லாம் இவகிட்ட இதை பத்தி சொல்லவே வேண்டாம். நான் என்ன சொன்னாலும் இப்படி அமைதியா நின்னு என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னா என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம. முருகா மேடம் நீங்க போங்க, டைம் ஆச்சு, கிளம்புங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம் வா. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன். Excuse me sir. Yes, come in. என்ன காவியா, முக்கியமான புரோகிராம் நீங்க இவ்வளவு லேட்டா வர்றீங்க? ஏ லேட்டன்னு இவர கேளுங்க சார். நான் கேக்குறது இருக்கட்டும், நீங்க கேட்டிங்களா? அதெல்லாம் கேட்டாச்சு சார், எதுக்குமே பதிலே இல்ல. வேணாம் சார், இவர் வேணாம், நான் மட்டும் போய்க்கிறேன். அது எப்படி காவியா, சரியா வராதே. தனியா ஒருத்தர் போறது சாத்தியமே இல்ல காவியா, ரொம்ப ரிஸ்கான விஷயம். தனுஷ், நீங்க இப்படி பஞ்சுவாலிட்டி மிஸ் பண்ணதுக்கு ஏன் லேட்னு ரீசன் சொல்லுங்க. சார் கேக்குறாருல, சொல்லுங்க. எத்தனை வாட்டி போன் பண்ண, போன் கூட ஏன் எடுக்கல? சார், காவியா மேடம் கால் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். நான் ஆபீஸ்க்கு அர்ஜென்டா கிளம்பிட்டு இருக்கிற நேரம் பார்த்து திடீர்னு என் மாமனாருக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. காவியா, தனு சொல்றதுல நியாயமான காரணம் இருக்குன்னு தெரியுது. சரி சார், அந்த காரணத்தை நான் கேட்டப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. நான் கேட்டதுக்கு தலையாட்டிட்டு சைலண்டா இருந்த எப்படி? வேணும்னு சொல்லாம ஒண்ணும் இல்லை, தனிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டாங்க. அதனாலதான் நான் என் பக்கத்து நியாயத்தை சொல்லாம இருந்தேன். சரி, உங்க மாமா எப்படி இருக்காரு? பரவாயில்ல, என்ன மன உளைச்சல் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. டெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஓகே தனுஷ், ஆல் ரைட். காவியா இந்தாமா, இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸ்பெசிபிக்கா சூட் கேஸ் ஓபன் பண்ணதுமே கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். அந்த பொண்ணு பணம் கொடுக்கும் போது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே சார், பாத்துக்கறேன். பி கேர்ஃபுல். இந்தாமா. ஷூர் சார், கண்டிப்பா பக்காவா பண்ணிறேன் சார். வார்த்தையால சொல்றதால மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் இல்ல காவியா. பெரிய இடத்தோட மோதறோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். இது என் தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கிற சவால், கண்டிப்பா இந்த சவாலை நான் ஜெயிப்பேன். தனுஷ், காவியாவோட தன்னம்பிக்கையில எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஏன் சார், ஏதாவது தப்பு நடந்துருமோனு பயப்படுறீங்களா? பயந்தான், ஏன்னா இந்த காரியம் நடக்காம கூட போகலாம். ஆனா நம்ம சேனல் சைட்ல யாரும் மாட்டிக்க கூடாது. காவியா தான் இந்த விஷயத்த முன்னெடுத்து போறாங்க. காவியாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க பின்வாங்கிடக்கூடாது. காவியாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே, புரியுதா? ஆல் தி பெஸ்ட் காவியா. தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். ஹலோ தனுஷ். மேடம், நம்ம ஆல்ரெடி லேட்டா தான் போறோம். ஷார்ப்பா 11:30 காலேஜ் சேர்மனோட மீட்டிங். நீங்க வர வழியில எங்கயும் வேடிக்கை பார்த்துட்டு சொதப்பாம என் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சரி மேடம். சொல்றது புரிஞ்சதுல, வாங்க. மேடம், சூட் கேஸ் நீங்க வச்சுக்க வேணாம், அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன், நான் பத்திரமா வச்சுக்க மாட்டேனா? அப்படி இல்ல, நீங்க தனியா இருக்கும் போது உங்ககிட்ட இருந்து யாராவது பிடிங்கிட்டு போயிட்டா உங்களால ஓடி போய் பிடிக்க முடியாதுல்ல. எங்கிட்ட இருந்தா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். சரி, இந்தாங்க பத்ரம். ம்.
என்னது இது? பின்னாடி வந்த தனுஷ காணோம், எங்க போனாருன்னு தெரியலையே. அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் வேற இருக்கு. ஒருவேளை பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருந்தா என்ன பண்றது? எவ்வளவு சொல்லியும் நான் சொன்ன மாதிரி சொதப்பிட்டான். டைம் வேற ஆகுது. என்னையா நோய் என்ட்ரியில் வந்ததே தப்பு? எங்கிட்டயே லா பேசிட்டு இருக்கியா? இல்ல சார், ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கேன், அவசரத்துல தெரியாம வந்துட்டேன். நோய் என்ட்ரியில் வந்துட்டு தெரியாம வந்துட்டே அது இதுன்னு பேசுற? அர்ஜென்ட்னா நோய் என்ட்ரியில் வந்துருவியா? அர்ஜென்டான மீட்டிங், விட்டுருங்க. இல்லையா, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. லைசன்ஸ் ஆசி புக்கெல்லாம் இருக்கா? எடு. யோ, இருக்கா இல்லையா? சார், என்ன ப்ராப்ளம்? தனுஷ் இங்க என்ன பண்ற? தனுஷ், சாரிங்க, நோய் என்ட்ரியில வந்துட்டேன். உன்ன போய் ஏன் தலையில அசிஸ்டண்டா கட்டினாங்க பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. சார் சாரி சார், தெரியாம நோ என்ட்ரில கிராஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேரும் சக்தி நியூஸ் சேனல்ல வர்க் பண்றோம். அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும். ஓ, சக்தி நியூஸ் சேனல்ல வர்க் பண்றீங்களா? நீங்க தான் அந்த காவியாவா? ஒருத்தன் தற்கொலை பண்ண இருந்தானே, அவனை காப்பாத்துனது நீங்க தானே? உங்களை எனக்கு தெரியும் மேடம். எப்படி ஐடியா பண்ணி அந்த ஆளை காப்பாத்துனீங்க? சூப்பர் மேடம். என்ன தனுஷ், பார்த்து வரக்கூடாது? சார் நம்ம சேனலை எந்த அளவுக்கு லைக் பண்றாரு? நாம சேனல்ல வர்க் பண்றோம், நீங்க நோ என்ட்ரில வரலாமா? என் பின்னாடியே வந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏன் கூடவே வராம எங்க போனீங்க? சாரி மேடம், நான் வரும்போது ஒரு பாட்டியம்மா சரியா கண்ணு தெரியாம ரோட கிராஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்கள ரோட கிராஸ் பண்ணி விடத்தான் டைம் ஆயிடுச்சு. அதான் நோ என்ட்ரில ஷார்ட்கட்ல வந்து மாட்டிக்கிட்டேன். சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்களேன், ரொம்ப அர்ஜென்ட்டா போணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன மேடம், தம்பி நீங்க வண்டி எடுத்து போங்க. Thank you so much சார். பரவால மேடம், நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. Thank you சார். சரிப்பா. வண்டி நிறுத்துங்க, முதல்ல அந்த பணப்பெட்டி கொடுங்க. ஏ மேடம், கொடுங்கன்றல்ல. எத்தனை தடவை உங்களை வார்ன் பண்ணிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாண விருந்துக்கு மொய் வைக்க போல. மெடிக்கல் காலேஜ்ல நடக்கிற கரப்ஷனை கண்டுபிடிக்க போயிட்டு இருக்கோம். ரொம்ப கவனமா ரகசியமா அவங்களுக்கு பணம் கொடுக்கற மாதிரி கொடுத்து மெடிக்கல் சீட்டுக்கு பேரம் பேசுறது எல்லாம் படம் பிடிச்சி வெளியில கொண்டு வரணும். நம்ம ரெண்டு பேரும் டிவி சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் தெரிஞ்சா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும். ஆனா நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா நடந்துக்கிறீங்க. சாரி மேடம், இனிமே ஜாக்கிரதையா இருக்க. ஒண்ணும் வர வேணாம், நீங்க போங்க, நான் தனியாவே போய் நியூஸ் கேதர் பண்ணிக்கிறேன். மேடம், நானும் உங்க கூட வரேன். உங்களை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஒண்ணும் தேவையில்ல, நான் சொன்னா சொன்னதுதான், நான் தனியாவே பாத்துக்கிறேன். மேடம், நான் வேணா ஸ்டார்ட் பண்ணி தரேன். சரி, என் கூட வந்ததுக்கு இதையாவது பண்ணி கொடுங்க. வாங்க, டைம் ஆச்சு. பெட்ரோல் டேங்க் எங்க இருக்கு? அந்த சைடுல இருக்கு பாருங்க. வண்டியில பெட்ரோல் இல்ல மேடம். வாங்க மேடம், ஏன் வண்டியில போயிடலாம். சரி வாங்க, இப்ப என்ன பண்றது? வண்டி எடுங்க, போலாம். எங்கிட்ட கொடுங்க. ஒண்ணும் தேவையில்ல, பைக் எடுங்க. மேடம், அதுல மாட்டிருங்க. போ.
வாங்க.